ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? யாரு? இன்ஸ்பெக்டரா? நான் கல்பனா பேசுறேன். ஆ, எங்க மூர்த்தி அத்தனை கொலை பண்ணது வாசுதானா? ஆமா, என் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆ, வாசு இப்ப இங்கதான் இருக்காரு. நீங்க உடனே வந்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம். அப்படியா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களை தேடி திருவள்ளூர் போலான்னு இருந்தேன். அவங்க அங்க இருக்கானுங்களா? இப்பவே வரேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? நான் வந்துட்டேன்னுதான். அது இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற கூத்த நினைச்சு சிரிச்சேன். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, வாசுதான் மூர்த்தி தன்னை கொலை பண்ணாருன்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டர் ஜீப்ல கிளம்பி வந்துட்டு இருக்காரு. பாவம் வாசு, பாவம் வாசு. நல்லா மாட்டிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் தலை போட போறாங்க. போய் அந்த பசங்களை கையை கட்டி இழுத்துவாங்கயா. போங்க. சார், அந்த பல்லாவரம் பரமசிவம் கொலைய நீங்க தானே பிடிச்சது? அது இன்ஸ்பெக்டர் ஜெயராம் பிடிச்சாரு. தாம்பரம் தங்கராஜ் கொலை? அது கான்ஸ்டபிள் கந்தசாமி பிடிச்சாரு. பேங்க் கொள்ள? அது சூப்பரண்ட் சுப்ராயம் பிடிச்சாரு. அப்ப நீங்க எதையுமே பிடிக்கலையா? இப்ப எதையாவது பிடிங்க. ஏன் சார், அந்த ரெண்டு பேரும் கொல்ல பக்கம் இருப்பாங்களோ? அப்படியா? எதையுமே நாங்க தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்களே கண்டுபிடிக்க மாட்டீங்களா? வாங்க. அங்க போய் தருங்க. என்னாச்சு சார்? அந்த எந்திரியா நீ வேற. அந்த கொலகார பசங்க எங்க ரெண்டு பேரும் தண்ணி தொட்டில அமுக்கி போட்டுட்டு எங்க டிரஸ் அவங்க ரெண்டு பேரும் போட்டு போயிட்டாங்க சார். ஈரமா போயிட்டு ஈரமா வந்திருக்கியா? இந்த ஜென்மத்தில எனக்கு ப்ரமோஷன் இல்ல சார். சார், சாப்பிட்டு போயிடலாமா? இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தான். ஆமா, இந்த பர்சனும் என் பர்சனும் எங்க அப்பா சொன்னியாமே. என்னது தகல? இந்த மூர்த்தி கொலை நடந்த இடத்துல இந்த பர்ஸ் கடந்தது. அதை எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்புறம் அதை பத்தி கவனிக்கவே எல்லாம் மறந்துட்டேன். நேத்துதான் இந்த பேண்ட எடுத்து போட்டேன். உன் சித்தி லூட்டு கொடுத்துட்டான். இருந்தாலும் உன் சித்திக்கு இவ்வளவு திட்டம் இருக்க கூடாது. ஆமா, என்ன இது? மழையும் வராம இருக்கு, வெயிலும் அடிக்குது. காக்காய்க்கு நடிக்கும் கல்யாணம் போல் இருக்கு. அடுத்த தடவை இதே மாதிரி தப்பு பண்ண என்ன பார்த்து தான் பணம் கொடுக்கறேன். நான் எப்பவும் அப்பீல் தான் இருப்பேன். சாராய கேஸ்க்கெல்லாம் நான் தான் இன்சார்ஜ். சரி சார்.
நேற்று மாமூலையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஆளு பன்னீர்செல்வத்தை அடிச்சு வச்சுட்டு போனாங்களே, அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் மறுபடியும் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும்னு வரானுங்க அவனுங்க. இனிமே இங்க இருந்த ஆபத்து, அந்த ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது. வாங்க நம்மளோட மிரட்டல அவன் யாருக்கும் எடுத்து சாப்பாடு எடுத்து போறான். வா அவனை ஃபாலோ பண்ணுவோம்.